ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா வந்து 31 December 1600 நம்ம ட்ரேஸ் பேக் போகணும். ஏன் அப்படின்னா அன்றைக்கி தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றது ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு பை அ சார்ட்டர் சைன்டு பை குயின் எலிசபெத். இவங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா வந்து ட்ரேட் மோனோபோலி. ஸோ இவங்களுக்கு காம்படேட்டர்ஸ் பிரிட்டிஷ்லேருந்து பிரிட்டன் அதாவது இங்கிலாந்துலேருந்து யாரும் வந்து இங்கே வணிகம் பண்ணுறதுக்கு வரல, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றவங்க மட்டும்தான் வராங்க. பட் ஆனால் இவங்க வரக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற யூரோப்பியன்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே வர்த்தகம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில ட்ரேடிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஒரு சில ரீஜியன்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க யாராருன்னா வந்து போர்ட்டுகீஷியஸ் அண்டு டச். இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வராங்க. அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கப்புறம் தான் வந்து டேனிஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க. இவங்களோட முக்கியமான ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சில்க், காட்டன் அண்ட் ஸ்பைசஸ் இதெல்லாம் தான் வந்து இவங்களோட முக்கியமான ட்ரேட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 1600 1765 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த யூரோப்பியன் பவர்ஸ்க்கு மத்தியிலே சண்டை போட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு சுப்பீரியர் ஃபோர்ஸாக வருது. மீதி எல்லாரையும் வந்து ட்ரேடிங் காம்படிஷன்லேருந்து விலக்கிடுறாங்க, எலிமினேட் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இந்த ஃப்ரெஞ்சை எலிமினேட் பண்ணுறதுக்கு மட்டும் 1765 தாண்டி கொஞ்சம் வருடங்களாக இருக்கும். கர்நாடிக் வார்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஃப்ரெஞ்சை வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணியிருந்திருப்பாங்க இவங்க காம்படிட்டர்லேருந்து. ஸோ பிஃபோர் திஸ் இந்த போர்ட்டுகீஷியஸ் டச் டேனிஷ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து இவங்க எலிமினேட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா கூட நடந்த ஒரு சில பேட்டில் ரொம்ப முக்கியமானது. 23 June 1757 நடந்த பேட்டில் ஆஃப் பிளாசி ரொம்ப முக்கியமானது. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி தான் வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பேட்டில்னாலும் இந்தியன் பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பக்ஸர் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாகவும் பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பேட்டில் ஆஃப் பிளாசியில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வின் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அவங்க விக்டரி அடைஞ்சிருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் எதுவுமே எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனை நவாப் கிட்டே விட்டுருப்பாங்க. விட்டுட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுறதுக்கான ட்ரேட் ப்ரிவிலேஜ் கொடுத்தா மட்டும் போதும், எங்கள் ட்ரேடுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தில் நவாப் கிட்டேயே வந்து பொறுப்பு எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. பட் ஆனால் இந்த நவாப்ஸுமே வந்து இவங்களுக்கு எல்லா நேரங்களையும் ஒத்துழைக்கிறது இல்லை, இவங்க கேட்குற எல்லா சலுகைகளும் செய்கிறதில்ல. ஸோ அதனால் நம்மளே நவாப் ஆகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரப்போ தான் 22 October 1764 பேட்டில் ஆஃப் பக்ஸர் நடக்குது. இந்த பேட்டில் ஆஃப் பக்ஸர் தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ட்ரேடிங் பாடியிலிருந்து பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் எடுக்கிறதுக்கான டேர்னிங் பாயிண்ட் இந்த பேட்டில் ஆஃப் பக்ஸர் தான். அண்ட் இந்த பேட்டில் ஆஃப் பக்ஸரில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கம்பெனி டைரெக்டாக வந்து முகல்ஸ் கூடையும் வந்து சண்டை போட போகிறாங்க. இதுலேயும் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. அண்ட் 1765 ஷா ஆலம் இவர் தான் வந்து அப்போ முகல் எம்பரர் சைடில் இருந்திருப்பார். திவானி ரைட்ஸை கம்பெனிக்கு கொடுக்குறாரு இவர். திவானி ரைட்ஸ் அப்படின்றது என்னென்னா வந்து ரெவென்யூ கலெக்டிங் பவர் தான் வந்து திவானி ரைட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ரெவென்யூ கலெக்ஷனுக்கான ரைட்ஸ் வழங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பெங்கால் அப்படின்றது ரொம்ப செழுமையான ப்ரோவின்ஸாக இருந்திருக்கும். அங்கே ரெவென்யூ கலெக்ஷன்றது ரொம்ப கம்பெனி எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ செல்வங்கள் அங்கே இருந்ததுனால இவங்களோட ரெவென்யூ கலெக்ஷன் பயங்கரமான அளவில் இருந்துச்சு. அண்ட் இந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்களோட ட்ரேடில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இவங்களோட கம்பெனி சர்வன்ஸ் அவங்களோட ஓன் வெல்த்தை எப்படி வந்து அதிகரிச்சுக்கலாம், எப்படி வந்து நம்ம பணக்காரர்களாக ஆகலான்னு இவங்க கலெக்ஷன் கமிஷன் இறங்கிடுறாங்க. அண்ட் இந்த திவானி ரைட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் 1765 to 1772 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டியூவல் கவர்மெண்ட் அப்படின்ற சிஸ்டம் வந்து இங்கே ஃபாலோ பண்ணப்படுது. இந்த டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டின்னு ரெண்டாக பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா வந்து மக்களை பாதுகாக்கிறது, மக்களுக்கு வந்து வெல்ஃபேர் விஷயங்கள் செய்கிறதுலாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதெல்லாம் வந்து நவாப் கையிலே இருக்குது. அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெவென்யூ கலெக்ஷன் அதாவது ஃபினான்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து இந்தியன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸஸே இல்லை. ஆனால் வந்து இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அண்ட் இந்த டைமில் தான் வந்து 1770 ஒரு கடுமையான ஃபெமைன் வருது. இந்த ஃபெமைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1/3 ஆஃப் த பெங்கால் பாப்புலேஷன் அதாவது 10 million people வந்து இதில் இறந்துடுறாங்க.
அண்ட் இந்த 7 வருஷத்தில் கம்பெனி சர்வன்ஸ் வந்து கம்பெனியை டெவலப் பண்ணுறதுல எந்த ஒரு முனைப்பு காட்டாமல் அவங்களோட ஓன் வெல்த் டெவலப்மெண்ட்லேயே ஈடுபட்டதுனால இந்த 1770 ஃபெமைனால் அடி வாங்கின ரெவென்யூ கலெக்ஷனை அவங்களால ஈடுகட்ட முடியல. ரெவென்யூ கலெக்ஷன் ட்ராப் ஆகுது. ஸோ இவங்களுக்கு ரெவென்யூ இல்லை இந்த டைமில். அண்ட் இதை சப்சிக்வெண்ட்டாக இதை ஃபாலோ பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி திவாலாகிற நிலைமைக்கும் போயிடுது. அண்ட் இந்த டைமில் தான் 1772 வாரன் ஹாஸ்டிங் அப்படின்றவர் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. வாரன் ஹாஸ்டிங் வந்ததும் இந்த கம்பெனி ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இந்த நிலைமையில் கம்பெனியை ரன் பண்ண முடியாது, கம்பெனியை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமௌண்ட் தேவை, அதுக்கான அமௌண்ட் ரிசோர்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, எங்கேயும் ஃபெமைன் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் இங்கிலாந்தில் பிஎம்ஐ அப்ரோச் பண்ணுறாரு. இவர் அப்ரோச் பண்ணுற நேரத்தில் லார்ட் நார்த் தான் வந்து அங்கே பிஎம்ஐ இருக்கார். ஸோ லார்ட் நார்த் கேட்டதும் லோன் தூக்கி கொடுக்காமல் கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்குறாரு. கம்பெனி ஸ்டேட்டஸை பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பெனி சர்வன்ஸ் எல்லாருமே வந்து ரிச்சாக இருக்காங்க. ஆனால் கம்பெனி மட்டும் பார்த்தோன்னா வந்து திவாலார நிலைமைக்கு எப்படி போகும் அப்படின்னு பார்க்குறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே வரவங்க எல்லாருமே வந்து இங்கேருந்து அமௌண்ட்டை எடுத்துகிட்டு இங்கிலாந்தில் போய் ஒரு பெரிய செல்வந்தர்களாக செட்டில் ஆகிட்ருக்காங்க. அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளைவ். கிளைவ் இந்தியாவுக்கு 1743 வந்திருப்பார், அட் த ஏஜ் ஆஃப் 18. அண்ட் இவர் எப்போ திருப்பி இங்கிலாந்துக்கு போயிருப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 1767 தான் போயிருப்பார். ஸோ 1765 டியூவல் கவர்மெண்ட் ஆரம்பிக்குது. 1767 இவர் இங்கிலாந்துக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3 இவர் தான் வந்து இந்த டியூவல் கவர்மெண்ட்டில் இருந்திருக்காரு. அண்ட் இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவரோட செல்வம் பல மடங்கு உயர்ந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா 67 இவர் இங்கிலாந்து போக்கில் இவர் கையில் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 7 lakh ஸ்டெர்லிங் பவுண்ட் இருந்திருக்கு. அதாவது நம்ம நாட்டு ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 crore அளவுக்கு இவர் செல்வத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. 18 ரொம்ப சாதாரணமாக போன ஒரு மனுஷங்கிட்ட எப்படி இந்த அளவுக்கு செல்வம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து என்கொயரி பண்ணுறாங்க. 1772 பிரிட்டனில் வச்சு என்கொயரி பண்ணுறாங்க இவர் அங்கே போனதுக்கப்புறம். அண்ட் இவர் நிரபராதின்னு தீர்ப்பு வந்திருந்தாலும் 1774 இவர் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. ஸோ கம்பெனி இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. அண்ட் சர்வன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கரப்ஷனில் இருக்காங்க அப்படின்றதுக்காக லார்ட் நார்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு செலக்ட் கமிட்டி போடுறாரு. இந்த பிரச்சனையை என்ன பண்ணலாம், கம்பெனி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக. ஸோ இந்த செலக்ட் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இவங்களோட ட்ரேட் டொமைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் போன அளவுக்கு இல்லை, இப்போ பல மடங்கு விரிவடைஞ்சிருக்கு. அண்ட் இவங்க வந்து இப்போதைக்கு ட்ரேட் மட்டும் பண்ணுறதில்ல, பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல்ஸும் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும், இவங்களுக்கு அந்த திவானி ரைட்ஸும் இவங்களுக்கு முகல்கிட்டேருந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு லார்ட் நார்த் கம்பெனியை வந்து பீட் எடுக்கணும் அண்ட் வந்து ஃபர்தராக வந்து இவங்களை இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலைமைக்கு போகாமல் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில் ஒரு லா ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாரு. அதுதான் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இதுதான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்லேருந்து இந்த ஒரு சார்ட்டர் ஆக்ட் இவங்களுக்கு கொடுத்து இவங்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைமாக வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இது ஒரு மெயின் ப்ரைமரி பர்பஸ் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போடப்பட்டிருந்தாலும் இது இவங்களோட பொலிட்டிக்கல் ஹோல்டு, அதாவது வந்து இந்த பேட்டில் ஆஃப் பக்ஸருக்கு அப்புறம் ஒரு ட்ரேடிங் போர்ட்லேருந்து பொலிட்டிக்கல் போர்டே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க இல்லையா, அதை அங்கீகரித்த முதல் சட்டமும் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 தான். ஸோ இதுக்கு அடுத்து சப்சிக்வெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா சட்டங்கள் போட்டிருப்பாங்க டில் 1947. அதுதான் வந்து கடைசியாக வந்து பிரிட்டன் நமக்காக போடப்பட்ட சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைக்கலாம். ஸோ பிஎம் லார்ட் நார்த் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணுறாரு. அண்ட் இதை தொடர்ந்து அமெண்டிங் ஆக்ட் of 1781 and then Pitt's India Act 1784 and then Act of 1786. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் ஆக்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து போடப்பட்ட ஆக்டுக்கெல்லாம் வந்து சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இந்த சார்ட்டர் ஆக்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் 4 போட்டிருப்பாங்க. ஒன்று 20 கேப்பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 1793,
அண்ட் தென் 1813, 1833, 1853 இந்த மூணு சார்ட்டர் ஆக்ட் ஒன்று ஒன்றும் 20 வருஷம் கேப்பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் தென் 1857 கிரேட் ரிவால்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து 1858 பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். இது எந்தெந்த வருஷம் பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா 1861, 1892 அண்ட் தென் 1909 மொத்தம் வந்து மூணு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் திருப்பி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு 1919 அண்ட் 1935 பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 1935 பாஸ் பண்ணப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1935 ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் அது. ஸோ இந்த ஒரு ஒரு ஆக்ட்லையும் என்னென்ன மாதிரி நம்ம இந்தியன் பாலிட்டி எவால்வ் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படின்றத அடுத்த வர சப்சிக்வெண்ட் வீடியோஸில் டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தேங்க்யூ.